ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காளான் பிரியாணி. காளான் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன், 1/2 கிலோ. அது 1/2 கிலோ பல்லாரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 200 கிராம் காளான் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 100 கிராம் தயிர் எடுத்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா பற்றி நான் பிறகு சொல்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா இலை ரெண்டையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிஞ்சி இலை, கிராம்பு பட்டை, ஏலக்காய் இது மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது தாளிக்கிறதுக்கு. இப்போது நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். 1/2 ஹவர் ஊற வச்சால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், உடையாமல் வரும் பிரியாணி. இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணி ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, கிராம்பு 3, ஏலக்காய் 3, இதெல்லாமே நம்ம சேர்த்து பொரிய விட்டுடலாம். அது பொரிஞ்சதுமே நம்ம வெட்டி வச்சிருந்த பல்லாரியை சேர்த்துக்கலாம். பல்லாரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் பிரியாணி. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வெட்டி வச்சிருந்த பெரிய தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்ல கொலைய வேகட்டும் தக்காளியும், அது வரலும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொலைய வெந்துருச்சு தக்காளி. வெட்டி வச்சிருந்த காளானை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் காளான் நல்லா பெரிய பெரிய பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் பிரியாணி மசாலான்னு சொல்லியிருந்தேன். அந்த பிரியாணி மசாலா வந்து நான் அடுத்த ரெசிப்பியில் நான் உங்களுக்கு அந்த பவுட்ரு எப்படி செய்யணுங்கிறத நான் போடுறேன். நூறு கிராம் தயிரையும் அதில் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் தாராளமானதையும் எண்ணெய் ஊற்றியிருக்கோம், அதனால் கீழே பிடிக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லி புதினாவையும் அதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1-10 நிமிஷம் வேக விடலாம். ரொம்ப சிம்மில் போட்டு வேக விடுங்க, ரொம்ப வெந்துட வேண்டாம். அந்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கணும். 25% வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்தால் போதும், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். முழுமையாக தான், முழுசாக தான் அப்படியே இருக்குது, சாஃப்டாக மட்டும்தான் ஆயிருக்கு. இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன், 3 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன்.
இப்போ மூடி வைக்கட்டும், கொதிக்கட்டும். தண்ணி தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதை நான் அலசி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி சேர்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதே எப்படியோ சிம்மில் அப்படின்னா மூடி வச்சிடலாம். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், எனக்கு கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு 20 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக வெந்து ரெடி ஆயிடும். நீங்கள் பாருங்கள், உதிர காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி இலை தூவி விட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.